அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யரி சுகுமார். காலை எழுந்ததும் தண்ணீர் குடிக்கலாமா? குடிக்கலாம், நல்லது தான். எவ்வளவு குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. பாருங்கள், குடித்தா நல்லதுதான் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன். அப்போ சில பேர் லிட்டர் கணக்கிலலாம் குடிக்கிறாங்க, 1 லிட்டர் 2 லிட்டர். சில பேர் வந்து சொம்பு கணக்கில் வச்சுருக்காங்க, காலை எழுந்ததும் இவ்வளோ சொம்பு தண்ணி குடித்தா தான் நல்லதுன்னு. அதை குடிச்சிட்டு தான் நிற்கிறது, இல்லை அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையில் பார்க்கறது, அப்படிலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா? இது உண்மையிலேயே வந்து சரியில்லாத விஷயம், தவறு. பாருங்கள், காலை எழுந்ததும் ஒரு நீண்ட உறக்கத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்திருக்கிறோம் இல்லைங்களா, நம்முடைய உணவு குழல், சுவாச குழல் இதெல்லாம் வந்து காஞ்சிருக்கும். அப்போது இறைப்பை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வறட்சி தன்மை இருக்குது இல்லையா. ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பிட்லான்னு வச்சுங்களேன், ஒரு வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம், தப்பில்லை. ஆனால் இதுவே வந்து காலை எழுந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி, 1 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணி குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க இல்லைங்களா, இது வந்து கெடுதலுங்க. ஏன்னா அவ்வளவு தண்ணிக்கு தேவை வந்து அங்கே உள்ள இல்லை. தண்ணியை வந்து பாருங்கள், ஒரு கிளீனிங் ப்ராசஸுக்காக ஒரு ஜப்பானிய மருத்துவம் தண்ணி நிறையா குடித்தா நல்லதுன்னு சொல்லியிருக்குன்னு சொல்லியே சும்மா மொத்தமாகவே நிறைய பேர் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் எழுந்துச்சு நிறைய தண்ணி குடிக்கிறது, அப்படி நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த சிறுநீரகம் இருக்குது பாருங்கள், சிறுநீரகம் அது ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் வந்து பிரித்து அதில் இருக்கக்கூடிய நல்லது எடுத்துகிட்டு கெட்டதை அனுப்புறது எல்லாம் அதோடைய வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்ம குழம்பா, ரசமாக, மோரா, எது இதெல்லாம் சாப்பிட்டோமோ, என்னெல்லாம் தண்ணியாக குடித்தோமோ, என்னெல்லாம் குளிர்பானங்கள் குடித்தோமோ, எவ்வளவு வழிகள்லையும் கிடைக்கக்கூடிய அனைத்து எதையும் ஃபில்ட்ரு பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய அத்தனை வேலையை அது செய்யுது. இதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. சிறுநீரகத்துக்கு வந்து சும்மா இருக்கிற ஆள் கிடையாதுங்க, அவர் ஏற்கனவே ரொம்ப பிஸி. அவர் வேறு இதில் நாம் வேறு 10 குறைக்கு லிட்டர் கணக்கில் தண்ணி குடித்தா நல்லதுன்னு யாரோ சொல்லிட்டாங்கன்னு குடிச்சிட்டே இருந்தால் இவன் ஏன் இந்த மனுஷன் தேவையில்லாமல் முட்டாள்தனம் இவ்வளோ தண்ணி குடிக்கிறான் அப்படின்னு முதல்ல திட்டிட்டு அந்த வேலையை பார்க்கும். நீங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் யூரினாக போயிருந்தா நீங்களும் அடடே குடித்தோம் பூரா தண்ணி யூரினாக போயிடுச்சு உடம்பு சுத்தமாகிடுச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் இது பாருங்கள், 1 மாதத்தில் 1 தடவை இல்லை 2 மாதத்தில் 1 தடவை இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளீனிங் ப்ராசஸ்க்காக பண்ணுனா இந்த உடம்பு ஏற்றுக்கும், பரவாயில்ல ஏதோ 1 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதையே ஒருத்தர் தினம் வேலையாக செஞ்சிட்ருக்கிறாருன்னு வைங்களேன், இந்த உடம்பு பார்க்க இவனுக்கு விட்டால் வேறு வேலையே இல்லைன்னு அது தூங்க போயிடும். ஏன்னா இவன் பாட்டு குடிச்சிட்டே இருப்பான், நம்ம அதை ஏன் சிறுநீராக மாற்றியெல்லாம் வெளியெல்லாம் அனுப்பிகிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுங்களா, நிறைய கிட்னி ஃபெயிலியர்லாம் வருது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இப்போ டாக்டரே அலோவ் பண்ணுறார், 1 நாளைக்கு இவ்வளோ ML தாண்டி தான் குடிக்கணும், இவ்வளோ லிட்டர் இல்லைலாம் நீங்கள் நிறையாவெல்லாம் குடிச்சிட்டு போகக்கூடாது. ஏன், அப்போ தேவைக்கு ஒன்றை பயன்படுத்தினால்தான் அந்த உறுப்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு கடைசி கட்டத்தில் இருக்கும்போது டாக்டர் சொல்கிறார் இல்லையா. அதை நம்ம முதலையே கடைபிடிச்சிருந்தா நம்ம உடம்புக்கு நல்லது தானே, நம்ம உள் உறுப்புக்கு நம்ம நல்லது தானே செய்வோம். அப்போது தேவையில்லாமல் தண்ணி குடிக்கக்கூடாதுங்க. 1 டம்ளர் தண்ணீர் அந்த பாருங்கள் தொண்டை நாக்கு இதெல்லாம் வறட்சியாக இருக்குதா, அதையெல்லாம் குளிர்வித்து அதில் ஈரப்பதம் பண்ணிட்டு போகிறதுக்கு அது வந்து அந்த அளவுக்கான தண்ணீர் போதுமானது. ஒருவேளை இந்த தண்ணீர்லேயே வந்து பாருங்கள் ஒரு ஜீரக தண்ணி குடிக்கலாம்னு தோணுதா, 1 நாளைக்கு சீரகம் அந்த 1 டம்ளர் தண்ணிக்கு சீரகம் கலந்து 1 நாளைக்கு குடிக்கலாம். அதே போல் சோம்பு, பட்டை சோம்பு இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஏலக்காய் தண்ணீர் 1 நாளைக்கு குடிக்கலாம். நெல்லிக்காய் வந்து வடகம் இருக்குல்ல, நெல்லிக்காய் வட்டல் போட்டு வச்சுருக்கக்கூடிய தண்ணி குடித்து பாருங்களேன், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுவையாக இருக்கும். இன்னொன்று, ஒவ்வொரு நாளுக்கும் இந்த 1 டம்ளர் தண்ணியில் ஒரு சுவை மாத்திரைங்க இல்லையா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை இந்த உடம்பு கிரகிச்சுக்குங்க. இருக்கிலேயே வந்து பாருங்கள், நீர்ம வடிவில் கிடைக்கக்கூடிய சத்துக்களை மட்டுமே உடம்பு உடனடியாக எடுத்துக்கொள்ளும். நம்ம சாப்பிடக்கூடிய எந்த ஒரு திடப்பொருளையும் பாருங்கள், அது கூல் மாதிரி பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துக்களெல்லாம் உறிஞ்சிக்குது. அப்போ நம்ம குடிக்கக்கூடிய 1 டம்ளர் தண்ணியும் பிரயோஜனமாக குடித்தா உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்போது ஒரு சத்துக்களை தேவையான அளவுக்கு கொடுக்கறது தான் நல்லதே தவிர, தேவையில்லாமல் லிட்டர் கணக்கில் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு ஒரு நன்மையும் நடந்துடாது, பின்னி உடம்புக்கு கேடு தான் நடக்குன்னு புரிஞ்சுக்குங்க. அதனால் தேவைக்கு தண்ணி குடிங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி.